நமஸ்காரம். பருப்பு பாயசத்துக்கு எந்த பருப்பை எடுத்துக்கிறோமோ அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிப்போம். பருப்பை வேக வைக்காமயே சுலபமாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய பருப்பு பாயசம் நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். என்னுடைய மெத்தடில் பருப்பு வேக வைக்கிற டைம் குறையும். இப்போ எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். பைத்தம்பருப்பு பாயசம் தான் செய்ய போறேன். பண்டிகைக்கு வெறும் பைத்தம்பருப்பு யூஸ் பண்றது கிடையாது, அதுக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 நிமிஷம் வறுத்துக்கிறேன். அது கூடயே 1/4 கப் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கிறேன். வறுத்தது போறோம். அடுப்பை அணைச்சிட்டு வறுத்த பருப்பை 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்து நைஸ் ரவை மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது வெள்ளத்தை உருக்கிக்கிறேன். 1/2 கப்லேருந்து 1/4 கப் பொடித்த வெள்ளம் எடுத்துக்கலாம். 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். கரைஞ்சது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சது போகிறோம், எடுத்துடுறேன். வாணலியில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நறுக்கிய தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன். ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மேலே வறுத்துக்கிறேன். அதோட 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். பொன்னிறமா வறுத்துன்ட்டு எடுத்து வச்சிடுறேன். பவுடர் செய்த பருப்பை சேர்த்துக்கிறேன். அதோட 2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ லோல இருக்கு, விடாம கலரணும். 3-4 நிமிஷத்துல நல்ல சாஃப்டா வெந்தெடுத்து வெள்ளை கரைசல ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 நிமிஷம் சேர்ந்து கொதிக்கட்டும். முதல் தேங்காய் பால் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி போதும். அடுப்பை அணைச்சிடுறேன். வறுத்த தேங்காய் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செய்யும் போது பருப்பு வேக வைக்கிற டைமை குறைக்க முடியும், ஆனா அதே டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.